இந்த கோயிலுக்கு போனா உங்க பச்சை கலர்ல மூலிகை விபூதி தராங்களா? ஆமாங்க, நம்ம பொதுவா எந்த கோயிலுக்கு போனாலும் அங்க விபூதி கட்டாயம் தருவாங்க. இந்த விபூதிகள் பொதுவா இயற்கை முறையில தயாரிக்கப்பட்டதா இருக்கும். இதை நம்ம நெற்றியில பூசுவதால பல நன்மைகள் ஏற்படுறதா மக்கள் நம்புறாங்க. நம்ம இன்னைக்கு உலகத்திலே உயரமான பைரவர் சிலையை கொண்ட ஈரோடு மாவட்டம் இரட்டைச்சுட்டி பாளையத்துல உள்ள கால பைரவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பைரவர் காண்டி கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயில். இந்த கோயில தான் பச்சை கலர்ல மூலிகை விபூதி தராங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கோயிலுக்கு போனா காசிக்கே போன பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. தென்னக காசினும் இந்த கோயில் அழைக்கப்படுது. இந்த கோயில கிடைக்கிற அந்த பச்சை கலர் மூலிகை விபூதிய பல்வேறு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கிறாங்க. மஞ்சள், துளசி, கற்றாழை, வேம்பு, அரசம் மற்றும் ஆலமர இலைகள்ல இருந்து இந்த விபூதி தயார் பண்றாங்க. இந்த மூலிகை விபூதியை நம்ம நெற்றியில பூசுவதால மன நிம்மதி மற்றும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது. இந்த விபூதியை கால பைரவர் கிட்ட ஜபம் பண்ணி தராங்க. அதனால நம்ம மேல உள்ள கண்டிஸ்தி மற்றும் பல்வேறு தோஷங்களை இது போக்குது. உங்களுக்கு தீராத பணம் மற்றும் கடன் பிரச்சனை இருந்தா இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க.